வினய் மித்ரா சரி இல்லை நாளைக்கு என்ன இடக்கு வந்து பார்க்கலாம் வாங்க எப்பிசோட் வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லோடையும் இல்லைங்க அதுக்கு முன்னாடி வீடியோ உங்களுக்கு லைக் லேக் பாருங்க என்ன கொஞ்சம் பேச வந்து இருக்கும் வினய் வந்து தனியாக வந்து மித்ராட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க மித்ரா நம்ம ரெண்டு பேரும் இன்னும் எத்தனை காலம் தான் பிரிஞ்சுன்னு வாழ்ந்துகிட்டு இருக்குது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை வா நம்ம சென்னைக்கு போகலாங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க எடுத்தோணும் என்னால் சென்னைக்கெலாம் வர முடியாது ஏன் மித்ரா என்ன தான் நீதான் மன்னிச்சிட்டே நான் அவங்கள மன்னிச்சேன் நான் சொன்னேன்னா சொல்லவே இல்லையே எனக்குள்ள இன்னமும் அந்த தயக்கம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கூப்பிட்டங்கிற ஒரே காந்துக்கான் என்னால் சென்னைக்கெலாம் வர முடியாது ஏன்னா நான் கோயம்புத்தூரில் ஆறு வருஷம் நான் வாழ்ந்துட்டேன் அப்படி இருக்கும்போது இதுவும் என்னோடய ஃபேமிலி தான் இந்த ஃபேமிலியை விட்டுட்டு என்னால் வரவே முடியாதுங்கிற மாதிரி அந்த இடத்துல தெரிஞ்சு பேசுகிறாங்க என்ன மித்ரா எதுக்கு எடுத்தாலும் சொல்லிக்கிட்டே இருக்கேன் இப்போ இன்னொரு ஃபேமிலி வந்து உனக்கு வந்து அன்பா பாசம் பார்த்துக்குறாங்கிறதுக்காக பெற்ற குழந்தை இல்லைன்னு சொல்லிடுவியா எதுக்கு எதை முடிச்சு போடுறீங்க அப்போனா நான் உனக்கு முக்கியம் இல்லையாங்கிற மாதிரி கரெக்டாக வினை வந்து பாயிண்ட்டாக பேசுனாங்க இதுதான் வினை உங்கள்கிட்ட இருக்கிறத பிடிக்காத நான் அன்பா பாசமாக பேசுறத பார்த்து நீங்கள் பழையபடி எதுவும் எடுத்துக்கிட்டீங்களா தப்பா இதுக்கு தான் தேவை இல்லாமல் உங்கள்ட்ட நான் பேசக்கூடாதுன்னு நினச்சிருந்தேன் நீங்கள் இப்போதைக்கு போகலாம் திருப்பி உங்கள் குணத்தை வந்து காத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாப்லாம் திட்டிட்டு அங்கேயிருந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம அவசரப்பட்டோமா என்ன எது ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி அந்தத்தில் யோசிச்சிட்டு இருக்காங்க பிள்ளைக்கு அப்போ வாங்கப்போ விளாட்லான்னு சொல்லிட்டு விக்ரமோட க்யூட்டாழகா வந்து பந்த போட்டு விளாண்டுட்டுருக்காங்க நம்ம வினை ஒரு பக்கம் வந்து ரொம்ப சோகமாக வந்து மித்திரம் வந்து பால்கினு இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க வினய் என்னை குழந்தைகிட்ட ரொம்ப அன்பா பாசமாக தான் இருக்காங்க இவங்க பழையபடி திருப்பி மாறிடுவாங்களா இல்லாட்டி நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம தான் தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்கோமா ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி மித்ரா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க பிள்ளை இருக்குது அப்பன்னு பார்த்து கார்த்தி வந்துடுறாங்க பிள்ள இருக்கு மித்ரா எனக்கு நல்லாவே தெரியும் வினய் வந்து இங்கே தப்பான நோக்கத்தில் தான் இருக்காரு ஏன் நான் சொல்கிறேன்னா இப்போ தான் ஆறு வருஷம் கழிச்சு நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துருக்கீங்க அப்படி இருக்க சூழ்நிலையில் என் குழந்தைய பார்த்துக்கிறனால அவருக்கு எவ்வளோ வந்து கடுப்பாகும் எனக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் மட்டும் உங்க வாழ்க்கையை வந்து பார்க்க வேண்டியது தானே அப்படியெல்லாம் இல்லை வினையை பார்த்து நீங்கள் தப்பாக இருக்கீங்க அது மாதிரிலாம் கேவலமாகலாம் நினைக்கக்கூடிய மனுஷன் கிடையாதுங்கிற மாதிரி பாசிட்டிவாக பேசுகிறாங்க என்னது வினையை பற்றி இன்னமும் நல்ல குணத்துலேயே இருக்காளே அது கொஞ்சம் கொஞ்சமாக போக வைக்கணும் வேணால் பாருங்கள் உங்களே சுற்றி சுற்றி வந்து இந்த வீட்டை விட்டு போகலாங்கிற மாதிரி அவர் சொல்கிறாள் இல்லையான்னு தெரியும் ஏன்னா ஒரு ஆம்பளை மனசு இன்னொரு ஆம்பளைக்கு தான் தெரியுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்லிட்டு அவங்க மட்டும் கடந்து போகிறாங்க பிள்ள இருக்கு நம்ம கார்த்தி சரி மித்ரா மனசில் தப்பான குணத்தை வந்து வினையை பற்றி பேச வச்சிட்டோம் கூடிய சீக்கிரம் எப்படி இருந்தாலும் போகணும்னு தானே சொல்லுவோம் அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் பே பண்ணிக்கலாங்கிற மாதிரி கார்த்தி வந்து யோசிச்சுட்டு போயிருக்காங்க பிள்ள இருக்கு இவர் சொல்கிறதும் கரெக்ட் தான் வினை வந்து அப்படி தானே நம்மளை பார்த்து கூப்பிட்டாங்க நம்ம வாழ்க்கையை வந்து பார்க்க போகலான்னு சொல்லிட்டு ஆனால் நம்ம தான் வந்து தானியாக தானியான்னு உட்காந்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் வினைக்கு மேலே அன்பு பாசனெல்லாம் இல்லையாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல வீட்டுக்கு வந்துடுறாங்க அப்படி நம்ம வினை அருண் வந்து கேட்குறாங்க என்னடா ஏதோ தப்புன்ட்டு வந்த மாதிரி இருக்குது ஆமாம் நான் தப்புன்ட்டு தான் வந்தேன் மித்திரா பார்த்துக்க நம்மளான்னு திட்டிகிட்டு வந்துட்டேன் அவன் எப்போ பார்த்தாலும் கார்த்தி சார் தானியான்னு காந்திமதி அம்மான்னு சொல்லிகிட்டே இருந்தா அப்புறம் நம்ம வாழ்க்கை என்ன ஆகுது என்னடா இப்போ தானடா மித்ரா வந்து கிடச்சிருக்கா ஏன்டா இது மாதிரி பண்ணேன் இது மாதிரிலாம் அவசரப்படாதப்படாதான்னு உங்களுக்கு எத்தனை வேலை இருக்கேன் ஆமாம் இங்கேயே இருக்கிறத பார்த்தா எனக்கு செமையாக கடுப்பாகதா இல்லையா கார்த்தி எந்த மாதிரி கேவலமான வேலையெல்லாம் பார்ப்பான் எங்கள் வாழ்க்கையில் வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணுவோன்னா ஏன் தெரியாமல் இருந்துச்சு அப்படி இருக்க சூழ்நிலை இது மாதிரிலாம் சொல்கிறது ரொம்ப தப்பு இல்லை தானே அப்படின்னு சொல்லி ஆச்சா அப்போ தான் இருக்காங்க அந்த இடத்துல நம்ம வினி நான் திரும்பியும் பிரச்சனையும் கூட்டிட்டு வந்துட்டேன் அது மட்டும் சரியா போச்சு இப்போ மித்ரா வந்து உன்னை ஏற்றுக்க மாட்டேன் நீங்கள் மட்டும் தனியாக சென்னைக்கு போங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து மித்ரா வந்து பேசிட்டான்னு நீ என்னடா பண்ணுவேன் ஆமாயா நானே வந்து கேவலமான வேலையெல்லாம் பார்த்துட்டு வந்தேன் இப்போ என்ன பண்ண போகிறேன் எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை என்ன பண்ணோம் ஆமாண்டா தப்பெல்லாம் பண்ணிட்டு வந்தது திருப்பி ஐடியானா போய் சாரி கேளு சாரி எப்படி கேட்கணும் காலையில் ஏஞ்சிச்சோனா கோலம் போடு அப்போ சாரிங்கிற மாதிரி போர்டை வந்து கழுத்தில் தொங்க வச்சுட்டு சாரி சரணி கேஞ்சி ஏன்னால் காலங்காத்தாலே வந்து உன்னை மன்னிச்சிட்டான்னு வச்சுக்கேன் அதுக்கப்புறம் பெரிய ஆகாது இல்லை வேலை பார்க்கும்போது உன்னை நினச்சி நினச்சி இன்னும் கோவம் அதிகமாக அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது சரி நீ சொல்கிறேன் நான் கேட்குறேன் ஆமாண்டா ஒவ்வொரு வாட்டியும் தப்புன்ட்டு வந்துட்டு நான் மட்டும் ஐடியா கொடுத்துக்கிட்டே இருக்கேன் என்னடா அப்படி பண்ணிகிட்டு இருக்கேன் இன்னொரு வாட்டியே தப்பு பண்ணாமல் எதுவும் இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற மாதிரி அருணும் தனிமையாக பேசுகிறாங்க அடுத்த நாள் காலையில் வந்து மித்ரா வந்து குணம் போட்டுருக்காங்க சாரிங்கிற மாதிரி கழுத்தில் வந்து போட போட்டுட்டு சாரி சார்க்கு பின்னாடி தந்துரும் பண்ணிகிட்டே இருக்காங்க இப்போ இருக்குது செம்மையாக வந்து கோவப்படுறாங்க அந்த இடத்துல கிச்சனில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம மித்ரா திருப்பி வந்து சாரி மித்ரா நான் அதை கோவத்தில் வந்து பேசிட்டேன் என்னை பற்றி நீ புரிஞ்சிக்க மாட்டியா உங்களை பற்றி நான் சரியாக புரிஞ்சுக்கிட்டேங்க திருப்பி திருப்பி நீங்கள் பிரச்சனை பண்ணிக்கிட்டு தான் இருக்கீங்க உங்கள் குணம் கடைசி வரைக்கும் மாற போகிறது இல்லைன்னு நல்லாவே தெரிஞ்சிச்சு நான் தப்பான முடிவு எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு ஆனால் அது சரி பண்ணிட்டீங்க வினய் ரொம்பவே சந்தோஷம் இங்கேருந்து போகிறீங்களா இல்லையா உங்களை பார்த்தாலே எனக்கு தலைவலியாக வருது இது எல்லாத்தையும் கார்த்தி வந்து கேட்டாங்க பிள்ளை இருக்குது சரி மித்ரா நீ ஏன் மன்னிக்கிற வரைக்கும் நான் அந்த பக்கமே வரமாட்டேன் அதுக்குன்னு எப்படி மித்ரா என்னால் உன்னை பார்க்காம இருக்க முடியும் இப்போ சொன்னீங்க தெரியுமா நானாக ஃபோன் அடித்து கூப்பிட்ற வரைக்கும் என் கோவம் வந்து குறையிற வரைக்கும் இந்த பக்கம் தலை வச்சு கூட படக்கூடாதுங்கிற மாதிரி சொன்னனால வேட்டோம் கோஷ்டிட்டு அங்கேருந்து வந்தாங்க பிள்ள இருக்குது மித்ரா இப்போ தான் நீ சரியான முடிவெடுத்திருக்கேன் நீ எனக்கு மட்டும்தான் அவனை பார்த்தா தலைவலிங்கிற மாதிரி தான் உனக்கு தோண வைக்கணுங்கிற மாதிரி சமயம் வந்து கோவப்பட்டு இருக்காங்க அந்த இடத்துல கார்த்தி என்னடா உன் பொண்டாட்டி சொன்னா திருப்பியும் வேதாலும் முருகமரம் ஏறிடுச்சு என்ன பண்ணுறது ஆமாண்டா சின்னதாக உன் முடி பொண்டாட்டி ஒரு முடிவு எடுத்துட்டாலே அது மாற்றுறது எவ்வளோ கஷ்டன்னு உனக்கே தெரியும் அப்படி இருக்க சூழ்நிலை இதெல்லாம் தேவையாடாங்கிற மாதிரி அந்த இதுல ஆச்சா பச்சான்னு கத்திக்கிட்டு இருக்காங்க தானியாவுக்கு வந்து திருப்பியும் வந்து முடியல போல இருக்குது அவங்க வந்து முடியலை முடியலன்னு சொல்கிறாங்க பக்கத்தில் வந்து பார்த்தா எந்த பிரச்சனையும் இல்லை காந்திமதி அம்மா வந்து கேட்குறாங்க அதான் அவனுக்கு உடம்பு சரியாயிடுச்சுல்ல இவங்க மாட்டுக்கும் வீட்டுக்கு போட்டோங்கிற மாதிரி அந்த இடத்துல பேசுகிறாங்க பிள்ளை இருக்குது நம்ம காந்திமதி பாட்டி அதெல்லாம் இல்லை எங்கள் அம்மாவை வந்து அமுச்சு விட்டேனா அப்புறம் திருப்பி எனக்கு உடம்பு முடியும் என்னை விட்டுட்டு போகாதீங்க அப்புறம் நான் குளிக்க மாட்டேன் சாப்பிட மாட்டேன் ஸ்கூலுக்கு போமாட்டேங்கிற மாதிரி அடம்புன்ற மாதிரி காட்டுறாங்க தானியா இது ரொம்ப தப்புங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து கார்த்தி வந்து பேசுகிறாங்க இருக்குது அப்பா என்னப்பா எனக்கு அம்மா இல்லைப்பா என் மித்திரா அம்மா தானப்பா அம்மா அம்மான்னு கூப்பிட சொன்னீங்க இப்போ அவங்க மட்டும் சென்னைக்கு போகிறேன் வேற எங்கேயாவது போகிறேன்னு சொன்னால் என் மனசு உடஞ்சிடாதா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க குழந்தைக்கு என்ன தெரியுங்கிற மாதிரி இடத்துல பேசுகிறாங்க உன்னை காந்திமதி அம்மா வந்து கரெக்டாக ஜஸ்ட் பண்ணி புரிஞ்சுக்கிறாங்க மித்ரா நீ இங்கே இருந்தால் சரிப்பட்டு வராது ரெண்டு நாள் அழுவா நாலு நாள் அழுவா உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குல்ல அங்கே போகாமல் விக்ரம் வேற தனியாக இருக்காங்க ஆ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் இங்கே இருக்கேன் ஆறு வருஷமா நான் இங்கே தானே இருந்தேன் ஆறு வருஷமா நீ தனியாக இருந்தால் எல்லாமே ஓகே தான் ஆனால் இப்போ உனக்குன்னு ஹஸ்பண்ட் எல்லாருமே இருக்காங்களே அவங்கள தனியாக அங்கே விட்டுட்டு நீ இங்கே தனியாக இருக்கிறது ரொம்பவே தப்புமா தான் சொல்ல முடியும் இப்போ நான் சொன்னால் பேச்சு கேட்பியா மாட்டியா என்ன பாட்டி நீங்களே என் வாழ்க்கைக்கு எதிராகிடுங்களாங்கிற மாதிரி தனியாக வந்து கேட்குறாங்க பார்த்தியா பெரிய மனுஷத்தரமாக பேசிகிட்டு இருக்கா குழந்தைக்கி என்ன சொல்லணும் ஏது சொல்லணும் ஒன்றும் தெரிய மாட்டேது நீ மாட்டும் உன் வாழ்க்கையை பருமா அப்படின்னு சொன்னனால வினையும் அது மாதிரி தான் பேசுகிறாங்க